ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற லெமன் செடி. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் வளர்க்குறது தான். அதை போய் காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. இது வந்து எல்லாம் கோழியெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்குது. இதுதான் வல்லாரக்கீரை. நம்ம ஞாபக சக்திக்கு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த வல்லாரக்கீரை. அது போக இது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஒன்று குரோட்டன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருக்குது எங்கள் கையில். ஒன்று எல்லோ கலரு, அப்புறம் இது நார்மல் க்ரீன் கலரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருசு. அதுலேயே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ செடி. அப்புறம் இதுவும் முள்ளுள்ள இதுவும் ஒரு வகையான சோ செடி, இதுவும் ஒரு வகையான சோ செடி தான். எல்லாம் மேக்ஸிமம் சோ செடி தான். இந்த கத்தாய் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிறதுல முள்ளே இருக்காது. இது பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி தொட்டு காட்டுறேன். இதில் வந்து சுத்தமாக முள்ளே இருக்காது. அதுபோக இது இந்த இந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு இலையை எடுத்து போட்டிங்கன்னா இது ஒரு முள் சோ செடி. இது பார்த்திங்கன்னா சோ செடி நம்ம வந்து டெக்கரேஷனுக்கெல்லாம் பண்ணுறோமே அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நான் சொன்ன மாதிரி அந்த சோ செடியில் பாருங்கள், அழகாக அப்படியே எல்லோ கலரில் பூ வந்துருக்குது. இதில் முள்ளே இருக்காது. இந்த சப்பாத்தியில் நம்ம வந்து சப்பாத்தியில் கல்லில் நிறைய வெரைட்டிக்குது, ஆனால் இது சோ செடி வீட்டில் வைக்கலாம். அதுபோக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அரநல்லிக்காய் செடி, பலா செடிங்க, பலா செடியெல்லாம் நிறைய வச்சுருக்குறோம் நம்ம தோட்டத்தில். அப்புறம் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இரும்புலுக்கு சாப்பிட்ற இது பேர் இந்த செடி பார்த்திங்கன்னா இது நம்ம இரும்புலுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் உப்பு வச்சு சாப்பிடுவாங்களா அந்த செடி. அப்புறம் இப்போ தான் மாங்காய் செடி வச்சுருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாங்காய் மரம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா தெரியும் கிளியராக. அதை பார்த்திங்களா, இது வெட்டு மாங்காய் செடி. மாங்காய்லாம் இப்போ தான் விட்டுருக்குது. செடியாக சின்னது தான் டோட்டலாக. அடுத்தது இது ஒரு வெட்டு மாங்காய் செடி வச்சுருக்குறோம். இதுதாங்க நம்ம தோட்டம். எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை, இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதனா ஃபீலிங்ஸு இல்லை கோபம் இந்த மாதிரி டைம்லலாம் இதில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே வந்து தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதில். அப்போ வந்து நம்ம வந்து இந்த நேச்சுரலோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லா டென்ஷனும் எல்லாமே போயிடும். இது கோயா செடி. இப்போ கோயா எதுவும் இல்லை. இது ஒரு பெருசு அரநெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செல்லுது இருக்குது பாருங்கள். அப்புறம் இது பெரிய முருங்கை மரம், பெருசாகி உடஞ்சிச்சு, வெட்டிட்டார் அப்பா. இது பார்த்திங்கன்னா ஆம்பூர் மல்லி, ஆம்பூர் முல்லைப்பூ, அடுக்கு முல்லை நல்லா பெரிய பெருசாக மொட்டு வரும். இப்போதான் சின்னதாக எடுத்துகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மரம் எல்லாம் காஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வரும்போது நிறைய காய்ந்துச்சு. ராம் சீதாப்பழம் மரம். இது பார்த்திங்கன்னா நார்மல் சீதாப்பழம் மரம் இப்போ கொட்டிகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா செவ்வாழை, அதாவது செகப்பாக வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய மரம். இன்னும் காய் வரல. இது ரொம்ப மரத்து குணம் நெறிஞ்சுது. அங்கே அப்பா வீட்டு மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முருங்கை மரத்தில் இங்கே வச்சுருக்கிறாரு. காயெல்லாம் அறுத்துட்டாங்க, இலையெல்லாம் கொட்டிச்சு வெயிலுக்கு. இது பார்த்திங்கன்னா பிபிக்கு சாப்பிட்ற கீரை வகை. இது கேரளாலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா கார வெத்தலை. இந்த கார வெத்தலை வந்து நம்ம வந்து இந்த இரும்புக்கு, கோல்டுக்கு, நாட்டு மருந்துக்கு இதுக்கெல்லாம் இந்த வெத்தலை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போடுற வெத்தலை யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம பாத்ரூம் ஓரம் மேலே ஏற்றிருக்குறாங்க. எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி வச்சுருக்குறோம். வீட்டுக்கு தேவை வந்து இதிலே யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வாழை மரம். நம்ம வீட்டில் நான் பிறந்த வளர்ந்ததுலேருந்து இவ்வளோ பெரிய வாழை மரம் பார்த்ததில்ல. குறைஞ்சது பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் எப்படியும் ஒரு 15 அடி 20 அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாத்ரூமே பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு இருக்குது. இதை நான் உங்களுக்கு கிளியராக கீழே வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய வாழை மரம் உங்கள் வீட்டில் யார் தானே இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், கிளியராக ஒரு 15 அடிக்கு மேலே இருக்கும் டோட்டலாக.